திருப்பாவை 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாயுள் செங்கல் நீர் வாயினிலிருந்து ஆம்பல் வாயின் கூம்பினக்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னான் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடைக்கையன் பங்கைய கண்ணானே பாடேலோர் ரெம்பாவாய். 13 திருப்பாவை பாசுரத்தின் பொருள். எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்து விட்டாயே. உங்கள் வீட்டின் பின்வாசலிலுள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கல் நீர் மலர்கள் மலர்ந்து விட்டன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்களை ஒளிவீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட நீ எழாமல் இருக்கிறாயே. ஸ்ரீமஜே ரமஜா மாத்திரமுனித்ராய் மகாத்மனி ஸ்ரீரங்க வாசினிவே நித்யஸ்ரீ நித்யமங்கலம். நன்றி.